வணக்கம் மக்களே, இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் உங்கள் முத்துசாமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரிஜினல் பசு நெய் வாங்க போகிறோம். சென்னை முழுக்க நான் பல இடங்களில் தேடியிருக்கேன், பல ஏரியாக்களில் தேடியிருக்கிறேன். ஒரு நல்ல நெய், நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட மாதிரி அந்த மணக்க ஒரு நல்ல பசு நெய் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெருவுக்கு தெரு பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஆர்கானிக் சாப்புன்னு கடைகள் வருது. எல்லா இடத்துலையும் ஒரிஜினல் பசு நெய், வீட்டில் தயாரித்த நெய், தோட்டத்தில் தயாரித்த நெய், கிராமத்தில் தயாரித்த நெய், பாட்டி நெய், தாத்தா நெய்ன்னு ஏகப்பட்ட நெய் விளம்பரங்கள் இருக்குது, கடைகள் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் நெய் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு கிடைக்கல. மேபி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா சொல்லுங்கள், எங்கே கிடைக்கிது ஒரிஜினல் நெய்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஒரு இடத்துல நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு இடத்துல ஒரு நல்ல தரமான ஒரிஜினல் நெய் கிடைக்கி. அது மட்டும் இல்லை, அந்த நெய் வியாபாரம் செய்கிற அந்த கடை வந்து 75 வருஷமாக அதே வியாபாரத்தில் அந்த குடும்பம் ஈடுபட்டு வர்றாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தரமான ஒரு நெய், 75 வருஷமாக அவங்க ஒரே தொழிலில் குடும்பமாக தலைமுறையாக இருக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த தரம் இல்லாமல், அந்த தரத்தை அவங்க மெயின்டைன் பண்ணாமல் அவங்களால் இவ்வளவு நாள் ஒரு தொழிலில் நிலைச்சி நிற்க முடியாது. அப்படி ஒரு நெய் கடையை நான் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சென்னையில் ரொம்ப பிரபலமான ஒரு இடத்துல இருக்கிற அந்த நெய் கடையை நான் இன்றைக்கி உங்களுக்கு இதில் அறிமுகப்படுத்த போகிறேன். சரி, அந்த கடையை பார்க்குறதுக்கு முன்னால் நெய்யை பற்றி சில விஷயங்கள், சில தெரியாத அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்துட்டு அந்த நெய் கடைக்கு நம்ம போகலாம். வாங்க, உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். நெய்யை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெய் அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க கொழுப்பு தான். ஸோ நெய் சாப்பிட்டா உடம்பு குண்டாயிடும். ஸோ நெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் வரும். ஸோ நெய்ங்கிறது வந்து நம்ம வந்து தினம் தினம், அதாவது ரெகுலராக நம்ம வந்து உணவில் சேர்த்துக்க கூடாத ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை? நெய் சாப்பிட்றதுனால உண்மையிலே அந்த மாதிரி கார்டியாக் டிசீஸ் வருமா, இல்லை உடல் பருமன் அதிகரிக்குமா? ஸோ நெய்ங்கிறது முழுக்க முழுக்க கொழுப்பு தானே. ஸோ கொழுப்பு சாப்பிட்டோம்னா உடம்புல கொழுப்பு அதிகமாகும் அப்படிங்கிறது இயற்கை தானே. இதில் என்ன ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, கொழுப்பு வந்து உடம்புக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு சத்து. அந்த கொழுப்பு சத்து இல்லாமல் நம்ம உடம்பு வந்து சீராக இயங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வந்து கொழுப்பு சத்து உள்ள உணவு எதையுமே சாப்பிடாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா பல்வேறு உடல் உபாதைகள் நமக்கு ஏற்படுமே தவிர, ஸோ கொழுப்பு சாப்பிட்றதுனால நமக்கு நோய் வருமா அப்படின்னு கேட்டால், கொழுப்பு எந்த மாதிரியான கொழுப்பை சாப்பிட்றோங்கிறதுல இருக்குது. கொழுப்பு நமக்கு அத்தியாவசியமான தேவை தான், ஆனால் எந்த மாதிரியான கொழுப்பு உணவுகளை நம்ம சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்க்கும்போது முழுக்க முழுக்க கொழுப்பாக இருக்கக்கூடிய இந்த நெய் நம்ம உடம்புக்கு நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நல்லது. இதை பற்றி இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்துலேயும் சரி, ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் சரி, அதாவது நம்ம நாட்டு புராதான மருத்துவ முறைகளில் நெய்யுடைய பயன்பாடுங்கிறது வந்து மிக 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 அதிகம். அது மட்டும் இல்லை, இது வந்து தேவையில்லாத கொழுப்பு உடம்பில் சேர்றதை தடுக்குது. நம்ம வந்து நெய்யினாலே கொழுப்புன்னு நினைக்கிறோம், ஆனால் இது தேவையான கொழுப்பு. இந்த தேவையான கொழுப்பு உடம்பில் சேரும்போது தான் தேவையில்லாத கொழுப்பு சேர்றதை வந்து தடுக்க முடியும். இன்றைக்கி மனுஷங்களுக்கு ஒரு 40 வயசை தொடர்றதுக்குள்ளே வர்ற ஒரு மிக முக்கியமான வியாதி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சுகர் கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம சொல்கிற சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுல நெய் வந்து ஒரு அற்புதமான மருந்துன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியலன்னா தெளிவாக கூகுள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, தேடி பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம், நெய்யுடைய நன்மைகளை தேடுங்க, தேடி படிங்க, படித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டிஹெச்ஏ அப்படின்னு கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா துபாய் ஹெல்த் அத்தாரிட்டின்னு எதையோ கொண்டு வந்து காமிப்பார். ஸோ கூகுளில் தேடுறதும் நம்ம கொஞ்சம் தெளிவாக தேடினா தான் நமக்கு நல்ல தகவல்கள் அதில் கிடைக்கும். நல்ல தகவல்களை நம்ம தான் தேடி தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ எப்படி தேடுறதுன்னா, டிஹெச்ஏ ஆசிட்டுன்னு தேடுங்க, டிஹெச்ஏ ஆசிட்டுன்னு தேடுங்க. நெய்யில் டிஹெச்ஏ ஆசிட் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தேடுங்க. டிஹெச்ஏ ஆசிட்டோட பயன்கள் என்னன்னு தேடுங்க. ஸோ அப்படி தேடுனீங்கன்னா உங்களுக்கு இந்த நெய்யை பற்றி நீங்கள் இதுவரைக்கும் வச்சுருந்த கருத்துக்கள் மாறுற மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நானும் தேடி பார்த்தது தான் சொல்கிறேன். எதுக்காக நான் தேடி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, நெய் சாப்பிட்றது என்னுடைய வழக்கம். எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். தினமும் மதிய உணவில் சாம்பாரில் அல்லது பருப்பு சாதத்தில், பருப்பு குழம்புல, இல்லைன்னா சாத பொடிகள் பயன்படுத்தும் போது நெய் விட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஹெல்த்தை நான் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த நெய் சாப்பிட்றதுனால எனக்கு நன்மைதாங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்துருக்கிறேன். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்த அந்த விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக உண்மைதானா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் தேடும்போது தான் எனக்கு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் கிடைச்சிது. சரி, இப்போ நாம்
நெய் வாங்க போகலாம். தரமான ஒரிஜினல் நெய் எங்கே கிடைக்குது? நான் பார்த்த ஒரு இடத்த உங்களுக்கு நெய் காட்டுறேன். இன்னும் நம்ம சேனலில் வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில் நெய் மட்டும் இல்லை, சுத்தமான ஒரிஜினல் கருப்பட்டி, ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆர்கானிக் ப்ராடக்ட். இன்றைக்கி ஆர்கானிக் ப்ராடக்ட்டு கடைகள் இல்லாத தெருக்களே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு தெருவுக்கு தெரு போட்டிக்கு ஒன்றுக்கு நாலு கடை இருக்குது. ஆனால் கூட தரமான பொருட்கள் கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம்தான். அந்த தரமான பொருட்களை தேடி தேடி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதை தேடி தேடி உங்களுக்கு காட்டுறதை நம்ம சேனல் ஒரு முக்கிய கடமையாக எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், பயனுள்ள அற்புதமான தகவல்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நெய் வாங்க போகலாம், வாங்க. என்ன நெய் வந்து எங்க இருந்து சார் உங்களுக்கு வருது? நாங்க வந்து வெண்ணெயை வந்து காங்கேயில இருந்து எங்களுக்கு வருது, அதே ஒரே இடத்துல வாங்கிட்டு இருக்கிறோம். சரிங்க. நாங்க அந்த வெண்ணெயை வந்து நாங்க வீட்டுல வந்து நாங்க காய்ச்சிரோம். ஓ, வீட்டுல தான் நீங்க வெண்ணெய் வந்து காங்கேயில இருந்து வருது உங்களுக்கு, அதை வந்து நீங்க வீட்டுல தான் காய்ச்சிரோம். ஸோ நெய்யா நீங்க வாங்கறதில்லை? ஏன்னா அது வந்து நெய்யின் அதுக்கு அந்த ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போடுவாங்க அந்த ஷெல்ஃப் டைப்புக்காக. இது வந்து எப்படி ஃபார்ம் ஃப்ரெஷ் வெஜிடபிள், ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு வெண்ணெய் வருது. சரிங்க. நாங்கள் அதை வந்து எங்களுக்கு ஸ்டாக்குக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு நாங்கள் வந்து இதில் இப்போ ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவும் ஆகிட்டு எதுவும் கிடையாது. இது வந்து இல்லை, இது அப்போ இது எவ்வளோ நாள் சார் இதோட ஷெல்ஃப் லைஃப்? இது நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது, ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகாது. அதான் நீங்கள் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் போடாது. இல்லை. சரி. எவ்வளோங்க ரேட்டு என்ன? இது வந்து 720 ரூபா நெய் கிலோ. நெய் ஒரு கிலோ ஒரே குவாலிட்டி தான் எங்ககிட்ட, அது பெஸ்ட் குவாலிட்டி ஒன்று தான். ஓ, ஒரே நெய், ஒரே நெய் தான். சரி. நீங்கள் இது வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கோ, இல்லைன்னா வந்து பலகாரம் செய்யறதுக்கோ, இல்லைன்னா வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு, சின்ன வயசில் மருந்து சாப்பிடுவாங்க, நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நெய்னா ஒரே வெரைட்டி தான், ஒரே வெரைட்டி தான். அது மாதிரி வெண்ணெய்னா வெண்ணெய்னா ஒரே வெரைட்டி தான். வெண்ணெய் எவ்வளோ? வெண்ணெய் 560 ரூபா கிலோ. 560 ரூபா இந்த கிலோங்கிறது வந்து ஒரு லிட்டர் வரும். லிட்டருக்கும் கிலோவுக்கும் வித்தியாசம் உண்டு. எவ்வளோ இருக்கு? லிட்டரை விட கிலோ கொஞ்சம் கூட, கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும் குவாலிட்டி. அது சரி. இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 920 கிராம்ஸ் வச்சுங்களா, அப்ராக்சிமேட்டு ஒரு கிலோ 920 940 920 நினைக்கிறேன். ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு லிட்டருக்கு 920 தான். சித்திரகுளம் பக்கத்துல மயிலாப்பூர் சித்திரகுளம் பக்கத்தில் சங்கரமடத்துக்கு ஆப்போசிட்ல கார்னர்ல சோலையப்பன் ஸ்ட்ரீட்ல கார்னர்ல வெண்ணெய் கடை. வந்து மயிலாப்பூர்ல வந்து ஐயங்கார் வெண்ணெய் கடைன்னு கேட்டீங்கன்னா ஓரளவு எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, மிக்க நன்றி. வணக்கம். சரி மக்களே, இந்த வீடியோவில் நல்ல தரமான நெய் கிடைக்கிற ஒரு கடையை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இது போலவே இன்னும் தரமான பொருட்கள் சென்னையில் வேறு எங்கெங்கே கிடைக்குது, சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நம்ம நல்ல பொருட்கள் எங்கெங்கே கிடைக்குதுங்கிறத எல்லாம் தொடர்ந்து தேடி வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை எதிர்பாருங்க. நன்றி, வணக்கம்.